நேயர்கள் அனைவருக்கும் நித்யா சங்கர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜரின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை கர்மா. கர்மானா என்னங்க? ஒரு வினை பயன், அதை தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்றோம். அது ஒரு சம்ஸ்கிருத சொல். இங்கிலீஷ்லேயும் இப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஹிந்திலையும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் யூஸ் பண்ணுறோம், அர்த்தம் தெரிஞ்சால் யூஸ் பண்ணுறோம், எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம அது மாதிரி சொல்லி வச்சுட்ருக்கோம். ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? கர்மா கர்மான்னு சொல்கிறோம், எல்லாம் யாரான ஒரு விஷயம் நமக்கு சகிப்புத்தன்மை அற்ற ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா எல்லாம் என் நேரம், எல்லாம் என் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நமக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்குது, ஆனால் சரியாக புரியல, கரெக்டுங்களா? அப்போது இந்த கர்மாங்கிற சொல்லோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். கர்மா அப்படின்னா ஒரு வினை பயன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னா என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்ட்னு சொல்லுவாங்க, ஒரு செயல். அப்போது நம்ம ஒரு செயல் செஞ்சோன்னா அந்த செயலுக்கு ஒரு எதிர் செயல் கண்டிப்பாக இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு விஷயம் நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, அதை எண்ணி தான் ஒரு கான்வர்சேஷனே நம்ம வச்சுக்கிறோம். இப்போது அந்த செயலோ சொல்லோ நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம எண்ண ஓட்டத்தின் பிரதிபலிப்பு தான் அந்த ஒரு வினை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த எண்ண ஓட்டமாகப்பட்டது சரியான நிலைப்பாட்டில் இருந்தால் அது நல்ல வினையாகவும், அது சரியான வினைப்பாட்டில் இல்லை என்றால் அது தவறுதலான ஒரு வினையாகவும் முடியுது. இப்போ நம்மளை பற்றி மட்டுமே யோசித்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், அப்போது அது எதிராளிக்கு எந்த மாதிரி பிரதிபலிப்பாக போய் சேருதுங்கிறத நம்ம பாதி பேர் யோசிக்கிறது இல்லை. அப்போது அதுக்கு அவங்க வந்து நமக்கு ஒப்புதல் இல்லாத ஒரு நிலையிலேருந்து அவங்க பதில் சொன்னாங்கன்னா அது சண்டையாக மாறுது. அப்போது அது இன்னும் வாக்குவாதம் வளர வளர பெரிய சண்டையாக மாறுது, பல இடத்தில் அது பிரிவினைக்கு கூட காரணமாகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஏன் நம்மளை பார்த்து நடக்குது? ஜோதிடம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை தேடி ஏன் போகிறோம்? பிகாஸ் நமக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு மட்டும்தான் வந்திருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனைகள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. யாருமே வந்து அப்படியே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க வயதுக்கு ஏற்ற போல் அவங்களோட பிரச்சனைகள், பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, நடு வயதினருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இது எல்லாமே வந்து நம்ம இப்போ பிறவி அப்படின்னு நம்ம பிறந்திருக்கோம். பிறந்திருக்கோங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? நம்ம வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு தானே. ஏன்னா நம்ம வாழ்க்கையை உணர்றதுக்கு இந்த இதெல்லாமே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம், சங்கடமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த அந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்ததுக்கு அப்புறமா நம்ம வேறு மாதிரி மாறிடுறோம். அது ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது. அந்த அந்த தாக்கம் தான் நம்மளை ஒரு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக வைக்கிறது, கரெக்டுங்களா? ஸோ இந்த ஹோல் விஷயம் வந்து, இந்த ஹோல் லைஃப் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே, ஒரு கர்மாங்கிற ஒரு சுழற்சிக்கு நடுவில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆர் அதை அதோட ஒரு விஷயத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னே நம்ம சொல்லலாம். இல்லைன்னா நம்ம பிறக்கிறதுக்கே காரணமே இருக்காதுங்களே. ஏதோ ஒரு காரணத்தை தொட்டு தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம், வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் அது பயணம் முடியும் போது திருப்பியும் ஒரு சைக்கிள் ரீசைக்கிள் ஆகி திருப்பி வந்து பறந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு எடுத்து காமிக்குது. இந்த ஹோல் விஷயமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் நம்ம என்னென்ன ஒரு புறப்பயனை தேடியே தான் நம்ம இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஜோதிடர்கள் கிட்டக்கு போகிறோம். அந்த ஒரு தீர்வு நமக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி பயணப்படுறோம், திருப்பியும் ஒரு பிரச்சனை வருது, திருப்பி தீர்வை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் நம்ம அனைத்து மனிதர்களும் அந்த வாழ்க்கையே பயணத்தை நம்ம சந்திக்கிறோம், பயணிக்கிறோம். இப்போது இந்த விஷயம் இதுக்கு தான் நம்ம எல்லாம் இருக்கோமா? நம்ம பிறந்ததுக்கு, வளர்ந்ததுக்கு, வாழறதுக்கு இதுக்கு தான் நமக்கு ஒரு ஆறாவது அறிவுன்னு கடவுள் கொடுத்துருக்காருங்களா? எறும்பு, யானை, எந்த விலங்குகளை கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன், எல்லாமே இந்த விஷயந்தான் செய்கிறாங்க. அவங்களும் பிறக்கிறாங்க, அவங்களும் வாழறாங்க, அவங்களும் வளர்கிறாங்க, அவங்களும் அடிகிறாங்க. ஸோ அப்போது நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசப்படுத்துறது என்ன? நமக்கு ஒரு அதிகமான பகுத்தறிவுங்கிறது ஒன்று நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, பிரித்து பார்க்கணும். அப்போது நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா,
அப்போ நம்ம ஏன் பிறந்திருக்கோம், ஏன் இந்த அனுபவங்கள் நமக்கு வருது, நம்ம என்ன பரிணாமத்தை நோக்கி செல்கிறோம் அப்படின்ற புறப்பயனை தாண்டி அகப்பயனும் இருக்கிறது. அதை ஏஎல்பி ஜோதிடம் ரொம்ப தெளிவாக கணக்கு முறையில் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது. அப்போது இந்த அக்ஷய லக்ன பததி அப்படிங்கிறது வெறும் ஒரு வார்த்தையாக கர்மாவை எதிர்கொள்ளாமல் ஒரு கணக்கில் அடக்கி நம்ம ஏன் வந்து இங்கே பூர்வ பயன் என்ன, நம்ம ஏன் பிறந்திருக்கோம், நம்ம ஏன் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக கணக்கு முறையின் மூலமாக எடுத்து காமிக்குது. அப்போது அது நம்ம உணரும் போது நம்ம வாழ்க்கை வேறு ஒரு பரிணாமத்தை அடைகிறது. ஸோ இந்த கர்மாங்கிற விஷயம், நம்மளுக்கு எந்த கர்மா வேலை செய்து எப்போ எந்த விஷயத்தை செய்யணும், ஏன் செய்யணும், எதுக்கு செய்கிறோம், இந்த அனுபவம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்கு வந்துடுச்சுனாலே மாற்றம் வந்து நமக்குள்ளே வருங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போது அந்த மாற்றம் நம்ம கிட்டக்க மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். எதிராளியை போய் நீ மாறு மாறுன்னு சொன்னீங்கன்னா எந்த யாரும் கேட்க போகிறது இல்லை. எதுக்கு கேட்பாங்க? அவங்களுக்கு தோணுச்சுன்னா தானே அவங்க மாறுவாங்க. இப்போ வேறு யாரான் இப்போ நான் உங்களை மாறு அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் மாறிடுவீங்களா? உங்களுக்கு தோணுனா தானே நீங்கள் மாறுவீங்க. அப்போது ஒரு ஒரு மனிதனும் தன் நிலைப்பாட்டை உணர்ந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நல்ல விதத்தில் அந்த கர்மாவானது உங்களுக்கு ஒரு வழியை காமிக்குது. அது ஏஎல்பி ஜோதிடத்தில் ரொம்ப அழகாக நமக்கு கணக்கு முறைகள் மூலமாகவும் அனுபவம் மூலமாகவும் உணர ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் தீர்க்கமாக ஏஎல்பி வகுப்புகளை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே இந்த விஷயத்தை கண்டிப்பாக உணர்ந்திருக்காங்கங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது பிரச்சனை போகுதுன்னு இதுக்குள்ளேயே நம்ம உழண்டுட்டு இருக்கிறதுக்காக நம்ம யாரும் விருப்பப்படுறது இல்லை இல்லைங்களா? ஸோ இதை எப்படி எதிர்கொள்ளணும், எந்த மாதிரி மாற்றங்கள் நமக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜோதிட முறையை வந்து படிக்கணும். படித்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுலேருந்து உங்கள் வாழ்க்கை நிஜமாகவே ஒரு நல்ல பயணத்தை முற்கொண்டு நீங்கள் செல்லலாம். ஸோ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு வீடியோவில் இன்னும் வேறு ஒரு கோணத்தில் உங்களுக்கு வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த ஏஎல்பி வகுப்புகளில் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. ரொம்ப எளிமை. உங்களுக்கு ஜோதிட அறிவெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு சின்ன எளிமையான கணக்கு முறைகளில் எளிமையான ரூல்ஸ் தான் இருக்குது இருக்கு. அதை வச்சு நீங்களே உங்கள் வாழ்க்கையை தீர்க்கமாக புரிஞ்சுக்கவும் முடியும். அதை எதிர்க்க இருக்கிற பாதையை வந்து தெளிவாக தெரிஞ்சு முடிவுகளை அதுக்கேற்ற மாதிரி எடுக்க முடியும். மாற்றங்கள் எங்கெல்லாம் மாற்ற முடியுமோ அந்த விஷயங்களை மாற்றிக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் அத்தனை பேரையுமே அனுசரித்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கான வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும். ஆனால் அதை நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே புரிதலும் அனுபவமும் அமோகமாக அமையும். உங்களோட தெளிவான ஒரு முடிவுக்கு இது ஒரு வழி வகுக்கும். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.